சிறப்பு அம்சம்னு சொல்லும்போது என்னென்னா, இது வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது ஒரு டேங்கை கூட ஃபயர் பண்ணோம், ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணோம், ஒரு 500 ட்ரூப்ஸ் இருந்தாலும் அவங்களையும் ஃபயர் பண்ணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஒரு கன், இதுதான் மெயின் கன். அதாவது பிரதான கன் அப்படின்னு பார்த்தா 125mm கலிபர் கன். ஒரு டார்கெட் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அதேமாதிரி நைட்லேயும் 4 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இதே மெயின் கனில் தான் இருக்குது. 22 ரவுண்டை வந்து லோட் பண்ணி வச்சுட்டா அடுத்தடுத்து 22 ரவுண்டை நம்ம ஃபயர் பண்ணலாம். உலகத்திலே இந்த ஒரு டேங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. 22 ரவுண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், 8 செகண்டுக்குள்ளே 22 அம்முனேஷனும் உள்ளே லோட் ஆகிடும், எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம், செல்ஃப் ரிலையண்ட். இதுவே அந்த கன்னை எடுத்துகிட்டு தானாக போயிடும், எந்த டெஸ்டினேஷன் வேணுமோ எந்த கோஆர்டினேட்ஸ் வேணுமோ அங்கே டெரிட்டரிக்கு போயிடும். இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் ரோடில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும், மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது. ஒரு கிராஸ் கண்ட்ரின் பண்ண 35 to 40 போவோம். வேறு எந்த வண்டியும் போக முடியாத இடத்துல இந்த வண்டி சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்கும். அதை விட பியூட்டி என்னென்னா, ஒரு கெனல் வருது, தண்ணி இருக்குது, தண்ணி போயிட்டு இருக்க கெனல் நடுவில் வந்துடுச்சு. அதுக்கு உள்ள வந்து அண்டர் வாட்டர் ஃபோர்டிங்னு வாங்குது. அண்டர் வாட்டர் ஃபோர்டிங்னா ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா இது தண்ணிக்குள்ளவே போயிடும். பண்ணியிருப்பாங்க அங்கே கிரவுண்டில். ஸோ அந்த ட்ராக் செயின் என்ன ஆகும்னா, அந்த வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஒரு நார்மல் வீல் அந்த மைன் மேலே ஏறிச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடும். வேற ட்ராக் செயினில் வந்து வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இதனோட சிறப்பு அம்சமே, அந்த ட்ராக் செயினோட சிறப்பு அம்சம். அந்த மாதிரி இந்த கன்னு ஒரு முறை நாங்கள் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஹல்லு நீங்கள் 360 டிகிரி சுத்தினா கூட கன்னு வந்து ஒரே இடத்துல தான் பார்த்துக்கணும். வணக்கம். நான் என்னுடைய பேர் கே இளங்கோ, பிரின்சிபல் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஃப்ரம் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ். இது ஒரு ப்ரீமியர் கீ ஆர்கனைசேஷன். இந்த நம்ம இராணுவத்தில் உபயோகப்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தது, இயந்திரமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டிலரி வெப்பனாக இருந்தாலும் சரி, கன்னாக இருந்தாலும் சரி, டேங்காக இருந்தாலும் சரி, டிஜிகேஏ கீயை பண்ண பிறகு தான் அந்த பொருளே வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஓம் டு டோம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் ஆர்மிக்கு வரும்போது ஐடியா கன்சீவ் ஆகிற ஸ்டேஜிலிருந்து, மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டேஜிலிருந்து, குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணிவிட்டு ஆர்மிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ஸ்பேர்ஸ் ரெக்யர்மெண்ட், ஸ்பேர்ஸ் ப்ரொவிஷனிங், அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் டிஜிகே. ஸோ நீங்கள் பார்க்குற எந்த ஐட்டமாக இருந்தாலும் டிஜிகே இல்லாத ஒரு ஐட்டமே இருக்காது. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு டேங்க், இந்த சென்னை ஆவடியில் தயாரிக்கிற இந்த டேங்க் T-72 வெர்ஷன் வந்து முழு டேங்காக ரஷ்யாவிலேருந்து வந்தது. அது வரும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு TOT ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியோடு அந்த டேங்கை நம்ம வாங்கிட்டோம். TOTன்றது என்னென்னா, சப்போஸ் இந்த டேங்கை நம்ம செய்யணும் அப்படின்னா அப்படி பார்த்துட்டுலாம் செய்ய முடியாது. அது வந்து எப்படின்னா, ஒரு ட்ராயிங் ஸ்பெசிஃபிகேஷன், இதில் எந்த மாதிரி ஐட்டத்தை பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் ட்ராயிங், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அது வாங்கினதுக்கப்புறமும் அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்தியாவில் பண்ண முடியுமா, இப்போ அந்த ட்ராயிங்கை பார்த்து அது எப்படி பண்ணணுன்ற ஐடியாவை வந்து டிஜிகே தான் வந்து மேனுஃபேக்சரர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியும் சரி, இதில் செய்கிற சின்ன சின்ன பொருளையும் வந்து நிறைய இந்தியாவில் இருக்கிற பல கம்பெனிகள் இதை செஞ்சுருக்காங்க. அந்த கம்பெனிகளுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் இண்டிஜினைசேஷன்றது, அது இந்தியாவிலே தயாரிக்கிற ஒரு மெத்தடை வந்து கைட் பண்ணது வந்து டிஜிகே. அப்படி கைட் பண்ணதுனால தான் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற டேங்கை வந்து முழுக்க முழுக்க இந்தியாவில் செய்கிறாங்க. அந்த சாத்தியம் வந்து டிஜிகேவாக இருந்ததுனால தான் அது ஆச்சு. இப்போ அந்த மேனுஃபேக்சர் செய்யும்போது அவங்களுக்கு எந்த டவுட்டு வந்தாலும் கூடவே இருந்து கைட் பண்ணது டிஜிகே ஆர்கனைசேஷன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம நினைப்போம், எதுக்கு இந்த டேங்க், எதுக்கு ஒரு கன்னை தனியாக வச்சுக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆர்ட்லரி கன், போஃபர்ஸ் கன் கூட இருக்குது, அந்த மாதிரி நிறைய கன் இருக்குது. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸோ அப்படின்னா, டேங்கோட 3 பேசிக் ஃபார்முலா இருக்குது. அந்த 3 பேசிக் ஃபார்முலா என்னென்னா, ஃபயர் பவர், மொபிலிட்டி, ப்ரொடெக்ஷன். இதை தமிழில் சொல்ல போனால், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த வெப்பனை நம்ம ஃபயர் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியுன்றது தான் ஃபஸ்ட்டு. மொபிலிட்டின்றது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டார்கெட்டையோ வெப்பனை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும்,
டுவார்ட்ஸ் எனிமி, அதாவது எதிரியை நோக்கி போகலாம், இல்லை எதிரி ஒரு மிஷனை முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியும், அதுவும் வந்து மொபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் போது நாம் ஒரு கன் ஒரு சோல்ஜர் வந்து மூணு சோல்ஜர் இந்த கன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? அதே எனிமி வந்து அதே ஒரு கன்னை வச்சு நம்மளை ஃபயர் பண்ணால் அந்த குரூ வந்து குரூவுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இல்லைனா என்ன சோல்ஜருக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அந்த இது மிஷினே ஃபெயில் ஆகிடும். ஸோ ப்ரொடெக்ஷனும் இருக்கணும். ஸோ அந்த த்ரீ பேசிக் கான்செப்டில் தான் இந்த டேங்க் உருவாகிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபயர் பவர்னு பார்க்கணும்.